அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் டாக்டர், மனிதனை தேடி மரணம் ஒருபொழுதும் வருவது கிடையாது. மரணத்தை தேடிதான் மனிதன் ஒவ்வொரு நொடியும் சென்று கொண்டிருக்கின்றான். அப்போ வருகின்ற நோயாளிகளிடம் இரண்டே இரண்டு கேள்விகள் கேளுங்கள். ஒன்று, விடுகின்ற பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகின்றதா? முடிகின்ற பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா? அப்போ யார் ஒருவருக்கு மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லையோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள். இது யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்ப காலையிலிருந்து இப்ப வரை நீங்க கற்றுக்கிட்ட எல்லாமே மருத்துவம் தான். மருத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கற்றுக் கொடுத்தோம்? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய சந்ததிகளையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ மருந்து மாத்திரைகளை உங்களை பரிந்துரைக்க சொல்லவில்லை. நீங்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்ற உணவு முறைகளை சிறிய மாற்றங்களை செய்யுங்கள் என்பதுதான். அந்த உணவு முறைகளை அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அதனால தான் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே எல்லா விசையும் நம்ம தொலைத்து விட்டாச்சு. ஒன்று ரெண்டு கிடையாது. எங்கே எங்கே இன்னொரு கவிஞர் கூட சொல்லியிருப்பான், எங்கே 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 பனை ஓலை விசிறிகள் எங்கே, பல்லாங்குழி எங்கே, கிச்சு கிச்சு தாம்பளம் எங்கே, கிள்ளி எங்கே, கோலாட்டம் எங்கே, கும்மி எங்கே, ஆலம்பர விழுது ஊஞ்சல் எங்கே, மரப்பாச்சி கல்யாணம் எங்கே, மட்டை ரயில் எங்கே, கம்மர்கட்டு முட்டாய் எங்கே, கோழி குண்டி எங்கே, கோழி சோடா எங்கே, பனைபலம் எங்கே, பனை நுங்கு எங்கே, நடைபலைக்கு நடை வண்டி எங்கே, அரைஞான் கயிறு எங்கே, அன்பு எங்கே, பண்பு எங்கே, பாசம் எங்கே, மருதாணி எங்கே, மருதாணி எங்கே, சாஸ்திரங்கள் எங்கே, சம்பிரதாயங்கள் எங்கே, மாட்டு வண்டிகள் எங்கே, பொன் வண்டிகள் எங்கே, நிலம் உழுத எருதுகள் எங்கே, செக்கிழுத்த காளைகள் எங்கே, பொன் வண்டி எங்கே, அறிக்கை விளக்கு எங்கே, விவசாயம் எங்கே, விளைநிலம் எங்கே, ஏற்கலப்பை எங்கே, மண்வெட்டி எங்கே, மண்வெட்டி சுமந்த பின்னல் கூடைகள் எங்கே, குளங்களில் குளித்த கோவணங்களும் எங்கே, அந்த குளங்களும் எங்கே, தேகமலர்த்த சிறு தானியங்கள் எங்கே, அம்மி கல் எங்கே, ஆட்டுக்கல் எங்கே, மோர் மத்தி எங்கே, கால் கிலோ கடுக்கன் போட்டு திரிந்த காதுகள் எங்கே, இடுப்பிலும் தோளிலும் போட்டு திரிந்த பருத்தி துண்டுகள் எங்கே, குழந்தைகளை இடுப்பில் தூக்கிய தாய்மார்களும் எங்கே, தாய்ப்பாலை தரமாய் வாங்கிய தாய்மையும் எங்கே, மஞ்சள் பெய் தந்த மங்களங்கள் எங்கே, மாறாப்ப அணிந்த பாட்டி மார்கள் எங்கே, தாவணி அணிந்த இலசுகள் எங்கே, சுத்தமான நீர் எங்கே, மாசு இல்லாத காற்று எங்கே, நஞ்சு இல்லாத காய்கறிகள் எங்கே, நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் எங்கே. அதை விட அத்தனையும் தொலைத்துவிட்டு நாம் செல்கின்ற இந்த அவசர பயணம்தான் எங்கே 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 என்று முடிச்சிருப்பான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்ப எதை தின்னா பித்தம் தெளியும்? எல்லாத்தையும் தொலைச்சாச்சு, உடனே இப்ப என்ன கேள்வி, இதற்கு என்ன சிகிச்சை? அதை தின்னால் பித்தம் தெரியாது. ஏன்னா உடம்பெல்லாம் பித்தமா இருக்கும்போது எங்க தெரியும்? தெளியவே தெரியாது. இப்ப முதலில் நோய்களுக்கு சிகிச்சை எடுப்பதை தவிருங்கள். எப்பயுமே நோய்களுக்கு சிகிச்சை எடுத்தீங்கன்னா நோய் ஒருபொழுதும் உங்க உடம்புல இருந்து விலகாது. அப்புறம் எதற்கு சிகிச்சை கொடுக்கணும்? இந்த நோய்களுக்குண்டான மூல காரணத்தை ஆராய்ந்து அது அடிப்படைக்கு சிகிச்சை கொடுங்கள். வேறை கண்டறியுங்கள், வேரை பலப்படுத்துங்கள், வேருக்கு தேவையான சக்திகளை கொடுங்கள், கிளைகள் தானாக மறைய ஆரம்பிக்கும். அப்ப நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பது சரியா? அந்த நோய்களை உருவாக்கணும் மூல காரணத்தை ஆராய்ந்து அடிப்படையை சரி செய்வது சரியா? அதானே. அப்ப இன்னைக்கு என்ன என்ன எல்லாத்துக்குமே இப்ப நம்ம சாப்பிட்ட இடையிலேயே எல்லாருமே நோய் கேட்கிற, சர்க்கரைக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம மக்கள் எப்படி புகுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நோய்க்கு சாப்பிட்டா சரியாகுமான? நிச்சயமா ஆகாது. எந்த நோயாக இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை தாயும் தந்தையும் யார் என்று கேட்டால் இறைப்பையும் மலக்குடலும் தான். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தாயும் தந்தையும் என்று சொன்னால் இறைப்பையும் மலக்குடலும் தான். அப்ப எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய உறுப்பு எது? செரிமான மண்டலத்தை சரி செஞ்சா ஒட்டுமொத்த வேரும் பலப்பட ஆரம்பிக்கும். நீங்க அதை விட்டு போட்டு நோயவே நோண்டிக்கு இருந்தீங்கன்னா ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்தா அடுத்த ஒரு வருஷத்துல ரெண்டாவது நோய் மாறிடும். அப்ப அடிப்படை இந்த வயிறு, செரிமானம் செரிமானம் செரிமானம், இந்த செரிமான
தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய, சரி செய்த பின்பு நீங்கள் நோய்களை கவனிக்க வேண்டாம். இங்க சரி செய்தாலே அங்க மறைஞ்சு போயிடும். இப்ப ஒண்ணுமில்ல, இப்ப நடக்கிறோம். இதுல யாரு உண்மை? என்னுடைய நிழல் வருது, ரைட்டுங்களா? இதுல யாரு உண்மை, யார் போய்? இப்ப நிழல் வருது, கூடையே வருது. நான் நடந்தாலும் கூடையே வருது. இதுல யாரு உண்மை, யார் போய்? நடக்கிற நான் உண்மை, என்னை பின்தொடர்ந்து வருகின்ற நிழல் போய். அப்போ இந்த நிழல் என்னை விட்டு மறைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிழல் என்னை விட்டு மறையணும்னா என்ன செய்யணும்? ஒன்று, லைட்டை ஆஃப் பண்ணி இருட்டான இடத்துக்கு நான் போயிடணும், ரைட்டா? அப்போ மூலமாகிய நான் மறைந்தால், மூலமாகிய நான் மறைந்தால் என்னை பின்தொடர்ந்து வந்து இருக்கின்ற இந்த நிழல் தானாக மறையுமா, மறையாதா? இல்லையா? அதை விட்டு போட்டு நிழலை மறைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் பெட்ஷீட்டை என்னத்தான் பொத்திக்கிட்டே இருந்தால் கூட சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த நிழல் தானாக என்ன செய்யும்? மறைஞ்சு போயிடும். மறுநாள் காலையில் சூரியன் வந்த பிறகு இதைத்தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ நிஜமாகிய நாம், அப்போ வேற ஆராய வேண்டிய தென்னை மரத்துக்கு, தென்னை மரத்தில் ஒரு பூச்சி மேலே ஏதாச்சும் பட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பூச்சி தாக்குது ஆச்சுன்னா எங்கே மருந்து வைப்பாங்க? ஏன் மேலே ஏறி வைக்க வேண்டியதானே, தெரியுதுல்ல? அப்போ அதுக்கு மட்டும் வேறாம, அப்போ நோய்க்கு மட்டும் மூல காரணத்தை ஆராயாமல் ஏன் நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்க? அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டாலே அடிப்படையாகிய செரிமான மண்டலத்தையும் மலக்குடலையும் தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் செரிமானத்தை சீராக்கக்கூடிய அந்த உணவை மருந்தாக்கும் கலையோடு நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் தான். அப்போ இந்த 12 காய்கறிகளுக்கு, 12 மண்டலங்களுக்கு நம்மளுடைய அடிப்படை ராசியும் லக்னமும் என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். முதல்ல சொன்னோம், வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம், வெண்பூசணிக்காய் செரிமான மண்டலம், வெளியுறவுத்துறை அமைச்சர், என்ன ராசி என்ன லக்னம்? மேச ராசி மேச லக்னம். இங்க ஒரு கேள்வி வரும், இது என்ன சம்பந்தமே இல்லாம மேச ராசிங்கிறீங்க, மேச லக்னங்கிறீங்க, இவர்களுக்கு செரிமான மண்டலம் தான் பலவீனம்ங்கிறீங்க, எதன் அடிப்படையில் இதை நீங்க சொல்றீங்க? கேள்வி வரலாம், ரைட்டா? அந்த கேள்வி எழத்தானே செய்யும். மேச ராசிக்கும் செரிமான மண்டலத்திற்கு என்ன சம்பந்தம், அதான கேள்வி, ரைட்? இந்த மேச ராசியினுடைய அதிபதி யார்? பொதுவாகவே அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்ப அண்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 9 கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் தான். அது முரண்படும் பொழுது அண்டத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உண்மையா பொய்யா? பௌர்ணமி டயத்துல மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அறிவிப்பு செய்வார்களா செய்ய மாட்டாங்களா? ஏன்? நீர்நிலைகள் பௌர்ணமி டயத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது நீர்நிலைகள் கொதிப்படையுமா அடையாதா? அதனால தான் நடுக்கடலுக்கு செல்ல. அப்போ அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் என்று சொல்லும் பொழுது நமது உடம்பு எத்தனை சதவீதம் நீரினால் ஆனது? அப்போ அந்த டயத்தில், அந்த பௌர்ணமி டயத்தில் எப்படி அண்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கொதிப்படைகின்றதோ அதே நிலைதானே நமது உடம்புல இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் கொதிப்படையும். அப்போ அதை தவிர்ப்பதற்காகத்தானே அந்த நாட்களில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உங்களுடைய மனசை சிந்தனைகளை ஆன்மீகத்தில் திருப்புங்கள் என்று வழிவகுத்தார்கள். நம்மளை கிரிவலம் போங்க, கோயிலுக்கு போங்க, அதாவது சித்த சமாதிக்கு போங்க. அப்போ அமாவாசையோ பௌர்ணமி டயத்திலேயோ நம்மளுடைய வேலை செய்யாமல் நம்மளுடைய மனதை மாற்றம் செய்வதற்காக நம்மளை வேறு வழியில் டைவெர்ட் பண்ணாங்களா இல்லையா? எதற்காகன்னா அந்த நேரத்தில் உடம்புல கொதிநிலைகள், அந்த நீர்நிலைகளின் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அங்கே ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தாது என்பதை உணர்த்துவதற்காகத்தானே. அப்போ அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் என்று சொல்லும் பொழுது இந்த அண்டத்தை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற 9 கிரகங்கள் தான் மனிதனுடைய உடம்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தொடர்பு உடையவை. அதில் இந்த மேச ராசி என்று சொன்னாலே செவ்வாய் பகவானுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. ஏன்னா மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் என்று சொல்வோம். இந்த செவ்வாய் கிரகம் மனிதனுடைய உடம்புல எந்த மண்டலங்களுக்கு தேவையான ஆற்றலை அளித்து கொண்டிருக்கின்றால் இரத்த உற்பத்தியை செய்வதற்கு. உடம்புல மனிதனுடைய உடம்புல இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கு உதவக்கூடிய கிரகம் எது? செவ்வாய். அந்த இரத்தம் எங்கே உற்பத்தி ஆகிறது மனிதனுடைய உடம்புல? எந்த உறுப்புல இருந்து? அது இரத்த அணுக்கள், இரத்தம், மண்ணீரல் இல்லையா?
மண்ணீரல் என்னுடைய தொடர்புடையது, வயிறோட தொடர்புடையது. புரிஞ்சுதுங்களா? அப்ப வயிறு நல்லா இருந்தா மண்ணீரல் நல்லா இருக்கும். மண்ணீரல் நன்றாக இருந்தால் மண்ணீரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தம் நல்ல சத்து உள்ளதா இருக்கும். மண்ணி ரத்தம் நல்லா இருந்தா ரத்த அணுக்கள் நன்றாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப மேச ராசி, மேச லக்னம், வெள்ள பூசணிக்கா, ஜீரண மண்டலம், ரைட். இப்போ நீங்க யார் யார் மேச ராசியோ அல்லது மேச லக்னமாகவோ இருந்தால் அவர்களுக்கு இந்த உடம்புல வயிறு சார்ந்த குறைபாடு நிச்சயமாக இருக்கும். இவர்களுடைய உடம்பு உஷ்ணத்தன்மையாக இருக்கும். இவர்கள் பசியவே தாங்க மாட்டார்கள். சாப்பிடுவதற்கு தாமதம் ஆச்சுன்னா இவர்களுக்கு தலைவலி வரும். தலைவலி வரும் பொழுது சாப்பிட்டால் தலைவலி மறைஞ்சு போயிடும். வந்துருக்கு இருக்குங்களா? அப்போ யோசிக்கணும், யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்கு? மேசராசி யாரு இருக்கு, சொன்ன குறைபாடு இருக்குங்களா? இவர்கள் பசி தாங்க மாட்டார்கள். வயிறா வண்ணாந்தாலியான்னு தெரியாது. சாப்பாடை தவிர மேல் திணிலாம் நல்லாவே சாப்பிடுவாங்க, அல்லது ஏதாவது உள்ளே போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் இந்த மண்டலத்தினுடைய இறைப்பை பலவீனம். இவர்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு அதிகரிக்கும். நல்லா கேட்பாங்க, ஒரு சில பேர் கேட்பாங்க, கேட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்சோடனே மறுபடியும் என்ன சொன்னீங்க, அவ்வளோ நேரம் பேசி முடிப்போம், பேசி முடிச்சோடனே புரிஞ்சுதான் கேட்டால் என்ன சொன்னீங்க. இதான் இந்த குறிப்பு யார் கேட்பான்னா, இந்த மேசராசி இந்த மேச லக்னம் குறிப்பு உள்ளவங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதற்கடுத்து சாப்பிட மோஷன் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எரிச்சல் உணர்வு அல்லது வலி உணர்வு இவர்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணீர் குடித்தாலும் சரி குடிக்காவிட்டாலும் சரி மஞ்சள் நிறமாக போய்கொண்டே இருக்கும். இவர்களுக்கு இறைப்பையில் புளிப்புத்தன்மை அதிகரித்து புளிச்ச ஏப்போ உண்டாகும். இவர்களை பொறுத்தளவில் வாயில் துர்நாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில வேத்துக்கு மூக்கில் மூக்கு சிந்தும் பொழுது அந்த சளி துர்நாற்றத்துடன் கூடிய வெளியேறும். இது எல்லாமே அதிகபட்சமாக மேச ராசி மேச லக்னத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குறைபாடு உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன குறைபாடுகள் இருந்ததா இல்லையா? செரிமானம் ஒன்று தான், அதுதான் ரைட். இப்போ எப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் குறைபாடு ஏற்படாது. எந்த உறுப்பு உங்கள் உடம்பில் பலவீனம் அடைந்திருக்கிறதோ ரைட்டுங்களா, அந்த உறுப்பில் அதனுடைய விளைவுகளை வெளிப்படுத்தும்.